ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜயாஸ் கார்டன். என் பாக்கியலட்சுமி சீரியல் இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி அதில் பாக்கியலட்சுமிக்கு ஒரு செல்வி கிடைச்சதுனால அவங்க வந்து நல்லா எல்லாமே பண்ண முடிஞ்சுது. ஸோ எனக்கு ஒரு செல்வி கிடச்சிருக்காங்கங்க இப்போ கொஞ்ச நாளாக. பாருங்கள், காலையிலலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களாவே வந்து இன்றைக்கி வந்து இந்த புளிச்ச தண்ணியெல்லாம் ஊற்றணும்ல செடிக்கு, வெயில் இப்போ தான் லேசாக தான் வெயில் இருக்குது, ஈவினிங்னா ரொம்ப வெயிலாக இருக்கும், வாங்க ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. பாருங்கள், நான் கலந்து கலந்து விட்டோம்னா அவங்களாவே தண்ணி வெளியே வராத அளவுக்கு எந்த அளவுக்கு ஊற்றணும், ஒரு செடி விடாமல் எல்லாத்துலேயும் ஊற்றுவாங்க. இன்றைக்கி நம்ம என்னென்ன ஊற்றுறோம் அப்படின்னாக்கா, அரிசி கலந்து தண்ணி, மாவு, அந்த புளிச்சது அதெல்லாம் ஒரு இதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு பக்கெட்டு. அதுக்கப்புறம் வந்து கோதுமை மாவை நல்லா அரைச்சி, கோதுமையை அரைச்சி புளிக்க வச்சு வெல்லம் போட்டு, அது ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, அது ஒரு இது. இந்த மூணு பக்கெட்டில் இருந்தும் அரை அரை பக்கெட் ஊற்றி 20 லிட்டர் வாட்டர் கேனில் கலந்து அதை தாங்க இப்போ எல்லாத்துக்கும் ஊற்றிட்டுருக்காங்க. ஒரு விதை இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் கை வச்சு அந்த மாதிரி மெதுவாக ஊற்றுறது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது பாருங்கள், 2 கப் ஊற்றுறாங்களா, மரங்கள்னால் 2 கப் ஊற்றுவாங்க. அப்புறம் செடிகள்னால் 1 கப்பு. ஓரளவு 2-3 தடவை சொல்லி கொடுத்ததில் ஓரளவு அவங்களே ட்ரெயின் ஆகிட்டாங்க. இப்போ அவங்களாவே ஆர்வமாக வந்து எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. உடனே நீங்களாம் நினைக்கலாம், அப்போ வேலைக்கு ஆள் போட்டு செய்கிறேன், நான் யூடியூப்பில் எதுவும் சேலரி வாங்குறேன், நான் கண்டிப்பாக யூடியூப்பில் நான் இன்னும் ஒரு சேலரி கூட வாங்கலைங்க. இவங்க எப்படி எனக்கு ஹெல்ப்னா, இப்போ கொஞ்ச நாளாக வந்து நான் வீட்டுக்கு வேலைக்காக இவங்களை வந்து அமர்த்தினேங்க. இது வரைக்கும் நான் 51 வயசு வரைக்கும் வீட்டு வேலைக்குமே நான் இது வரைக்கும் யாருமே ஆள் வச்சுக்கிட்டதில்ல. இப்போ கொஞ்சம் எனக்கு வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆனதுனால வீட்டில் வேலை பார்க்குறதுக்காக வச்சுருந்தேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறதுக்கு, உரம் போடுறதுக்கு அது எனக்கு தேவைப்படுமா, அப்போ யாராவது ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அப்படின்னாக்கா, எங்கள் வீட்டில் உள்ள வேலையை அன்னைக்கு அவங்கள செய்ய வேணான்னு சொல்லிட்டு நான் செஞ்சிருவேங்க.